படம் பார்த்தேன் கேவிக்கே. ஆக்சுவலி படம் டிக்கெட் புக் பண்ணிருக்கும் போது செகண்ட் ஷோ போஸ்ட் போட்டாரு, வீடியோ போடாம படம் காட்டு மொக்கையா இருக்கு. நான் கமெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு, சரி தேங்க்ஸ். யார் யார் செகண்ட் ஷோ யூடியூப்ல கமெண்ட் கமெண்ட் போட்டாரு மொக்கையா இருக்குன்ட்டு. மனசு கேக்ல போயிட்டேன். அந்த மூவி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் அதே மாதிரி தான் இவர் சொன்ன அருண் சொன்ன மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டூ ஹவர்ஸ் 25 minutes 20 minutes அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும். ஆமா ஆமா. அதே மாதிரி கார்த்திக் ப்ரோ அந்த ஒரு கார் சீன் வரும் தெரியுமா, சுத்திட்டே இருக்கும்ல ரொம்ப நேரம் இருக்கும். ஆமா ஆமா. அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா அந்த சீன்? அது எனக்கு ஆகல. கேட்டா என்ன பண்ணுங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த சிம்பு இந்த அருண் அருள் ஸ்பார்க்கின்னு ஒரு டிபி இருக்குல்ல, சிம்போட டிபி ஸ்பீக்கர்ல, அதுல சிம்பு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இந்த ரியாக்ஷன் படம் பார்த்துட்டு இருந்தான். ஓகே, அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமா. நானும் இவங்க சைட்ல திரும்பி திரும்பி பாருங்க மாத்தவானா அப்படின்னு பார்த்தேன். அப்படியே காதல் இல்லாத கல் நெஞ்சம் இருக்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாவும் இந்த மாதிரி லவர் பாய்ஸ் வெங்கட் மாதிரி ஆளுங்களுக்கு அதிகமாவும் பிடிச்சிருக்கு. ப்ரோ ஓமை கடவுளை பார்த்தனாலாம் வந்துட்டு மூணு நாள் ஆச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஓமை கடவுளையெல்லாம் பார்த்துட்டு. மூணு நாள் சரியான படம் அந்த படம். எனக்கு ஆக்சுவலி வந்து ராம் எத்தனை லவர் இருக்காங்க வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த என்ன சொல்ல போறீங்கன்னா முன்னாடி இருந்து எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான் ப்ரோ என் லைஃப்ல வந்தது ஒண்ணு போனது ஒண்ணு, அவ்வளவு. அதுக்கு வெங்கட்டுக்கு ரெண்டு நினைக்கிறேன். ஏதோ காலேஜ் எல்லாம் போறாரு ப்ரோ, அதெல்லாம் சிங்கர் ப்ரோ. காலேஜ் போறேன் இல்ல காலேஜ்ல ஏதோ பாண்டிங்களே ப்ரோ, நல்ல கூட ஸ்பேஸ்ல சொன்னீங்களே ஏதோ ஒரு இதுல காலேஜ் ஏதோ ஈவெண்டா நினைக்கிறேன். கூப்பிட்டவங்க எல்லாம் அண்ணான் கூப்பிட்டாங்க, நீங்க வேற அண்ணான் கூப்பிட்டாங்களா? வெங்கட் ப்ரோ நினைப்பாரு, அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அப்படிலாம் இல்லை, அவங்க மதித்து கூப்பிட்டுருந்தாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாலியாக அந்த மூமெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவள் தான் அதாவது அது ஒரு ஃபேஸ் தான் ப்ரோ. அன்றைக்கி ஒரு நாள் பயங்கர ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான், மறுபடியும் அடுத்த நாள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அந்த டைமில் நல்லாயிருக்கும். கரெக்டாக அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். நான் இப்போ பார்க்கும்போது ஐயோ நம்ம பண்ணதை கொஞ்சம் லூஸ்தரமாக பண்ணுமோ, எவ்வளோ ஃபீல் பண்ணி தரத்த கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஏஜ் குரூப் ரொம்ப பிடிக்கும். அந்த ஏஜ் குரூப் இருக்காங்க அது இப்பெல்லாம் எல்லாம் எல்லாமே ரெண்டு லவ் தானே பண்றானே, அவன் ஒண்ணு பண்றான், அதனால அவங்களா ரொம்ப பிடிக்கும். அதான் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சவங்க ஒண்ணுத்துக்கே செட்டா. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, கேவிக்கேல சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே லைக் தமிழ் சினிமால லைக் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரினாலும் ரொம்ப இழுத்திருந்தாலும் அந்த பிஸ்தா சீன் ஆகட்டும் நிறையது ரொம்ப யூனிக்கா பார்க்க முடிஞ்சது.
இல்ல ஐடியாவே அது புதுசு தானே, புது ஐடியா தானே. ஆமா 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 ப்ரோ. ஆக்சுவலி அந்த சமந்தாவும் நயன்தாரும் அந்த சண்டை போட்டுக்கிறது எனக்கு ஆக்சுவலி மாஸ்டரும் விஜய் சேதுபதியும் அந்த ஒரு வார் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு சீக்வன்ஸ் நடக்கும்போது. ஏன் எத்தனை லவ் இருக்கு உங்களுக்கு? இல்ல ப்ரோ எனக்கு இல்ல லவ்வர் யாரும் இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த சீக்வன்ஸ் வந்து. நான் இல்ல கல்யாணமே ஆயிருச்சு இல்ல இல்ல எனக்கு என்னாச்சு இந்த கல்யாணம் ஆல சொல்லுங்க. எமோஷனாலதே எனக்கு ஒத்துக்காத விஷயம் 96 எனக்கு பிடிக்கும். லவ் ஸ்டோரி பார்க்க மாட்டேன் ப்ரோ, அலர்ஜி மாதிரி எனக்கு. இது ஏன் பார்த்தேன்னா அவன் விஜய் சேதுபதி லவ் ஃபெயிலியரா? ஃபெயிலியர்லாம் இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க ரொம்ப டிக் பண்ணாதீங்க என்னோட, அது வேற எங்கேயாச்சும் போயிடும். சொல்லிட ஒண்ணு இருக்கும் சொல்லுங்க. இல்ல நான் இந்த கேள்வியை முடிச்சிடறேன். கூச்சம் கூச்சப்படாம சொல்ல. இல்ல ப்ரோ நான் இந்த கேள்வியை முடிச்சிடறேன். காதலர்கள் படத்துல அந்த 2-2-2 சாங் வந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் படம் முடிஞ்சிருச்சுட்டு. சத்தியமா நான் படம் முடிஞ்சிருச்சு எழுந்திரிச்சு போயிட்டேன். சரி அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஓ இது போஸ்ட் கிரெடிட்ஸ் போல கிரெடிட்ஸ் போடுவான்ட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரலான்ட்டு உட்காறேன். ஆனா அரை மணி நேரம் போகுது, எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சு, அவங்க சேர்ந்துட்டாங்க முடிஞ்சிருந்துச்சு. நான் அவ்வளோ எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு அந்த நான் படம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்றாங்க. கிளைமேக்ஸ் நினைச்சேன் ப்ரோ. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ப்ரோ. இல்ல एक्चुअली நானும் க்ளைமாக்ஸ் தான் ப்ரோ. சத்தியமா க்ளைமாக்ஸ் நினைச்சேன் ப்ரோ. பிராமிஸ் ஆ ப்ரோ. நான் கே டைம் ஓகே சூப்பரா இருக்கு படம். படம் முடிஞ்சு சேம் டைம் 2-2-2 க்ளைமாக்ஸ் இந்த டாக்டர் படத்துல பீஸ்ட் மாதிரி வெச்சிருக்காரு. எண்ட் கிரெடிட் இன்டர்னல் நான் சத்தியமா அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி மாதிரி நீங்கள் அன்லக்கியாக இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படி இன்னைக்கு நான் தான் பாட்டு போகிறேன் நினைக்கிறேன் ப்ரோ. அதுதானே இதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் நடக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க ப்ரோ. அந்த மாதிரி அன்லக்கி வந்து மச்சக்காரன் படத்தில் வர கேரக்டர் தான் அந்த மாதிரி இருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் மாதிரி வரும் வந்தேன் ப்ரோ. அந்த கராட்டே நம்ம கராட்டேக்காரர் மாதிரி ஆகாம இருந்த போது ஓகே ஓகே கவலைப்படாதீங்க. செகண்ட் ஆஃப் மாதிரி உங்க வாழ்க்கை மாறதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. செகண்ட் ஆஃப் அந்த 2-2-2 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் போஸ்ட் எடிட்டோட போதும். ப்ரோ ஒரு சின்ன கேள்வி. ஒருத்தர் இங்க முன்னாடி சொன்னார்ல யாரோ அந்த டிக்கெட் வாங்க போய் நான் ட்வீட் பார்த்துட்டு நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். அவரு நான் தான் ப்ரோ. நான் செகண்ட் ஷோட கமெண்ட் பார்த்தேன் யூடியூப்ல. அவர் கமெண்ட் இவர்தான். ஓகே இல்ல நான் என்ன என்ன டவுட்னா ப்ரோ,
எப்படி இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பார்த்து படம் பார்க்காம எல்லாம் இருந்திருக்கீங்களா ப்ரோ? நான் அப்படிதான் லைக் ஆமா ப்ரோ, இந்த தமிழ் டாக்கீஸ் சொல்லணும் தான் எனக்கு ஃபைனல். அவருக்கு நல்லா இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன். அது அதுதான் நான் அந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீர்னதுல சாட்டர்டே காலில் அப்ப வருஷத்துக்கு ரெண்டு படம் தான் பார்க்கணும். ஆமா அப்படிதான் பார்ப்பேன். இப்ப கொஞ்சம் அதிகம் ப்ரோ, அவரு தான் ஃபைனல். நான் சாட்டர்டே மார்னிங் ஒரு 12:00 போடுவார். நான் 6:37 எந்திரிச்சு பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா உடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுவோம். ஓ ஓகே. நான் கூட எல்லாரும் சும்மா பார்த்துட்டு எல்லாம் லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸ் இவ்வளோ ஃபாலோ பண்றவங்க நிச்சயமா படம் பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். நம்ம தமிழ் டாக்கீஸ் வந்து நான் 12th படிக்கும் வந்து பார்க்குறேன். அப்போ ஒரு 7-6 years அவருக்கு ஆரம்பிச்சிருந்து நான் பார்க்குறேன், விடாமல் பார்க்குறேன். எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி அது. ஸோ அது வந்து ஒரு பாக்குறதுனால எப்படி ப்ரோ ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா பாப்பீங்களா இல்ல அப்பயும் கமலி பாத்தீங்களா? ஆன்டினின் பாத்தீங்களா? ஆன்டினின் ப்ரோ, நான் एक्चुअली பெங்களூர்ல ரிலீஸ் ஆகல. நான் एक्चुअली ட்வீட் பண்ணி இத கேட்டேன், பட் அது வரல பெங்களூர்ல. ஓடிடில அது பாத்துறேன். ஓடிடில வரலையே. ஏங்க ஏலகல் ஓடிடில அது பாத்துறேன்னு வந்தீங்க. அதுலயும் வரல ப்ரோ. அது தியேட்டர் காப்பியும் இல்லையே. ஓ இங்க வேற HD-ல வந்து பாத்து முடிச்சுட்டாங்க. என்ன இந்த சலூன் லட்சுமி காந்தன் ஒரு ஐடி இருக்கும், சலூன் கடந்து இருக்கும். அவங்க தான் ஹோல்சேல் சப்ளையர். அவங்க கிட்ட நீங்க எந்த படம் கேட்டாலும் அனுப்புவாங்க. ரெண்டு பேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே ஓகே ப்ரோ. நான் கண்ணி ப்ரோ, நான் தமிழ் டாக்கீஸ் கண்ணி, மாறன் கண்ணி. நான் பிராங்காக ஒத்துக்கிறேன். இங்க இந்த ஸ்பீக்கர்ல நிறைய பேர் அவங்களுக்கு மேல வன்மா இருக்கலாம், ஆனா அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் ஜஸ்ட் இல்ல ப்ரோ. ஆனா இன்னொரு சின்ன சின்ன க்வெஸ்சன், எப்படி நீ ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா படம் இல்ல 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 ப்ரோ, லைக் இல்ல பார்க்க மாட்டேன். நான் லைக் என்னன்னா அவ்வளவுதான், அவர் சொன்னது ஃபைனல், அவ்வளவுதான். சூப்பர். அண்ணன் சொல்றது பண்றது இல்ல, கண்டிப்பா இல்ல. அவர் சொல்லிட்டாரு. இப்ப ராஜசன் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, நானே ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் சொல்லிட்டாருன்ட்டு அவர் சொன்னா சரிதான். அதுக்கப்புறம் நான் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஏன் பார்த்து நிறைய வாட்டி அப்படி ஆயிருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே அப்படிதான் இருக்கும். சில எனக்கு நிறைய 99% ஒத்து போவோம். இவர் இவர் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் ரிஸ்க் எடுத்து நிறைய வாட்டி எனக்கு அடி வாங்கியிருக்கேன். ஓகே இவரு நானும் ஒரே வேவலத்துல இருக்கும். ஸோ கரெக்டா இருக்கும்ட்டு அப்புறம் ரஜினி ஃபேன் வேற சொல்றீங்க நீங்க? ஆமா அப்ப மட்டும் ப்ரோ, அவர் அந்த ரஜினி மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் மனசா அதை கேட்க மாட்டோம் ப்ரோ. ஃப்ராங்கா சொல்லணும் அவர் நல்லா இருக்கின்ற படம் தான் பாப்பேன்றீங்க. அவர் நல்லா இருக்கின்ற படத்தை வருஷத்துக்கு ஒரு படம் தான் சொல்லுவாரு பொங்கலுக்கு. அவர் சொல்லிட்டு வரைக்கும் போவான், அவர் நிறைய ஸ்பாயிலர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமும் வந்து அவர் ஆக்சுவலி இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து அப்படி பண்ண மாட்டாரு. அவர் நல்லா இல்ல படத்தை தான் ஸ்டோரி இத சொல்லிடுவாரு. நல்லா இருக்கிற படத்தை அவரு அவாய்ட் பண்ணுவாரு. 80% அவர் சொல்லவே மாட்டாரு ஸ்டோரிய. நல்லா இருக்கிற படத்தை அவர் ரொம்ப ரசிச்சு பார்த்தாருன்னா அவர் வந்து அப்படி பண்ண மாட்டாரு. மொக்க படத்தை அவர் ஸ்டோரி எனக்கு இல்ல 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 இருங்க, தப்பு நான் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஒரு படத்தோட ரிவ்யூ பார்த்து தான் நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்லா இருக்கிறேன் டோன்ல ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருனா வேற யாரையாவது விட்டு ரிவ்யூ பார்க்க வச்சு அதுக்கப்புறம் புக் பண்ணி போவீங்களா? எனக்கு புரியவே இல்லை இது. அவர் அவர் அவரை வச்சு உங்களுக்கே தெரியாம அவரோட அவரோட பாடி லாங்குவேஜோ எல்லா விஷயமும் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணது இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இல்ல. நான் வந்து இப்ப பாருங்க, கமலி கமலி சொன்னீங்கல்ல, கமலி மெட்ரோன்லாம் அவர் சொல்லி நான் பார்த்து அதுவும் எனக்கு கேவலமா இருந்துச்சு. அந்த மாதிரி ரெண்டு வட்டி தான் இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு 100 படம் அவர் சொல்லி பார்த்து எனக்கு 100 படமும் பிடிச்சிருக்கு. 100 படம் அவர் சொல்லி பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு 98% வந்து கரெக்டா தான் இருக்கு, கேவலமா தான் இருக்கு அந்த படம். ஒரு ரெண்டு பிடிக்கல அப்படி சொல்லவே இல்லை. ஒரு படத்தை நான் எப்படி பார்ப்பேன், ரிவ்யூ பார்த்துட்டு நான் போவேன்னு சொல்லும்போது அவரோட ரிவ்யூஸ் வந்து குறை சொல்லலை, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ரிவ்யூஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த படம் என்ன எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு டோனில் தான் ஆரம்பிக்கிறாரு.
அது தவிர எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா சொல்லிட்டு ஒரு ஒன் லைனரே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா டிக்கெட் புக் பண்ணி போய் இதுதான் சொல்லிட்டு அவர் நிறைய வாட்டி என்ன விளம்பர இடவேலையே இதுதான் பண்ண போறாங்க, அங்க வந்து நிறுத்திடுறான் அவர் டக்கு 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 டக்குன்னு உடைச்சிருவாரு போட்டு. அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஆக்சுவலி அவர் நீங்க உடைக்கிறாரு இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்ப அது எப்படி சரிதுன்னா விஜய் படத்துல டான்ஸ் மூமெண்ட்டும் ஃபைட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதான் நாங்க ரசிப்போம். அவர் அப்படி இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, எங்க ப்ரோ அவர் எப்படின்னா அவர் வந்து சினிமா ஃபேன் சார், அவர் வந்து மார்வல் ஃபேன். அப்படி ஏதோ மார்வல் ஃபேன் மாதிரி சொல்றீங்க. சாரி, எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு படம், இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், படத்தை பத்தி ஏதாவது சஸ்பென்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்ல மாட்டாரு ப்ரோ சஸ்பென்ஸ். அவர் எந்த படத்துக்கு, இப்போ கேவலமான படத்துக்கு அவர் சொல் கதையும் சொல்லியிருப்பாரு, நல்ல படத்துக்கு. அப்போ ப்ரோ நான் வந்து அவர் கதை ரொம்ப கொஞ்சம் சொல்ற மாதிரி இருந்தா நான் கொஞ்சம் ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க சொல்றாருல்ல, அதுக்கடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்பேன். கிடைச்சது ரஜினி போட்டி போட்டு கிழிப்பாரு, அதை கடந்துதான் அவரு வந்து ஓகே அதையும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்றாரு ஓகேவா, பட் அவரு அவரோட ஸ்டைல் அவரு அவரோட டேஸ்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பிடிக்கும். சோ ஆனாலும் நான் ஃபேன் ஆகிறேன். நீங்க வந்து ரஜினி ஃபேனை விட மாரன் ஃபேனா தான் இருக்கீங்க அப்போ. ஆ எக்ஸாக்ட் ப்ரோ. இருந்து ப்ரோ எனக்கு அப்படி இல்ல, லைக் அவர் வேற இவர் கீழ மேலன்ட்ல. ஐ என்ஜாய் தம் போத் ஆர் என்டர்டெய்னர்ஸ்.